ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இந்த புத்தகம் ஏற்கனவே காமிச்சிருக்கீங்களா? அப்புறம் எதை காமிக்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இவங்களும் மார்னிங் க்ளோரி கைண்டு தான். இப்போ நான் காமிக்க போகிறேன் பாருங்கள். ஒரு தடவை ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு மளிகை கடையில் இருந்தது. அவங்கக்கிட்ட இது பேர் என்னன்னு கேட்டேன். குதிரைக்காளி அப்படின்னு சொன்னச்சு ஒரு குட்டி பாப்பா. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் இல்லை இதோட கால் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பூ எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு இலை கூட பிடிச்சிருந்தாலும் வந்து நான் வளர்ப்பேங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீப்பர். நீங்கள் ஒரு வீடே வீட்டுக்கு மேலே கூட ஏற்றி விட்டுறலாம். ஒரு வீடே ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இது வந்து அவ்வளோ பெருசாக வளரும். இதுவும் மார்னிங் க்ளோரி, பீச் க்ளோரின்னு சொல்லி கூகுள் ஃபோட்டோஸில் டைப் பண்ணும்போது எனக்கு காமிச்சிச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இப்போ ஹீரோயின் வரப்போகிறாங்க. இவ்வளோ ஒரு க்யூட் கலர் பாருங்க, ஆனால் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு மெலிசாக இருக்குது அதோட. கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் பூவோட இதழ் மாதிரி அவ்வளோ மெலிசு. இவனோட பேர் தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து குதிரைக்காளின்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.